விதை உற்பத்தியில் வெற்றிக்கண்ட விவசாயி சி ரங்கராஜு இவர் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா கிழக்கு மருதூர் கிராம விவசாயி ஆவார் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இளங்கலை பண்ணை தொழில்நுட்பம் பட்டம் பயின்று வரும் இவர் தற்சமயம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதல் மூலம் விதை உற்பத்தி செய்து வருகிறார் குறிப்பாக நெல் உளுந்து விதை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பயிர்களின் விதைகளை தான் உற்பத்தி செய்வதோடு தன் கிராம விவசாயிகளையும் இணைத்து ஆண்டுக்கு சுமார் நூறு டன் அளவிற்கு உற்பத்தி செய்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது பதினஞ்சு வருஷமாக வந்து விவசாயம் செய்து வருகிறேன் தற்போது திண்டிவனத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பிஎஃப்டெக் எனும் பண்ணை இளம் நிலை பண்ணை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு படித்து வருகிறேன் திண்டிவனம் வேளாண்மை நிலையத்தில் தொடர்பு கொண்டவுடன் விதை உற்பத்தி எல்லா விதை உற்பத்தியும் எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டது அதன்படி விவசாயத்தில் அதிகபட்ச வருவாய் ஈட்டுவதற்காகவே நாங்கள் வந்து நெல் மற்றும் உளுந்து எண்ணெய் வித்து பயிர்கள் அனைத்தும் வந்து விதை உற்பத்தி செய்து வருகிறோம் விதையானது நல்ல விதை மட்டும் ஒரு விவசாயிக்கு கிடைத்து விட்டால் போதும் அவர் இருபது சதவீதம் பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் உயர் விளைச்சலை பெற முடியும் இதற்கு அடிப்படை ஆதாரம் வந்து நெல் அதாவது விதை விதையே முக்கிய காரணமாகும் இதை எதிர்கொண்டு நாங்கள் எங்கள் கிராமத்தில் அனைத்து விவசாயிகளும் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பத்து விவசாயிகள் அளவுக்கு வருடத்துக்கு நூறு டன் அளவிற்கு வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இங்கு விதை உற்பத்தி செய்து வருகிறோம் நாங்கள் உற்பத்தி செய்யும் அனைத்து விதைகளையும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வேளாண்மை விரிவாக்க அலுவலகங்களுக்கு விதையாக கொடுத்து வருகிறோம் சுமார் வருடத்திற்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது டன் கொடுத்து வருகிறோம் நெல் விதையை இதில் மணிலா வந்து ஒரு நாலு டன் உளுந்து நாலு டன் எல் ஒரு டன் போன்று அனைவத்தையும் கொடுத்து வருகிறோம் நெல்லில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாவித்திரி எனப்படும் சிஆர் தௌசண்ட் நைன் இந்த நெல் வந்து அந்த நெல் தாங்க நடவு செய்திருக்கிறது இது வந்து என்னென்னா விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களில் முக்கியமானது என்னென்னா நெல் நடவுகளில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே வந்து பத்தி விட்டு நாலடி பட்டம் எட்டடி பட்டம் என்று விட வேண்டும் இப்போது என்ன வேண்டாம் நம்ம எஸ்ஆர்ஐ நடவுமுறை செய்யப்படுகிறது எஸ்ஆர்ஐ நடவுமுறை செய்யப்படுவதால் என்ன இங்கே லாபம் என்றால் நாம் களை எடுக்குவதற்காக கோண பயன்படுத்தப்படுகிறது சரியான இடைவெளி பயிர்களுக்கு தகுந்த சரியான இடைவெளி கிடைக்கிறது இதனால் பூச்சி நோய் நிர்வாகம் வந்து எளிமையாக இருக்கிறது உரம் வந்து நம்ம இடுவது எளிமையாக இருக்கிறது கலை நிர்வாகம் மேம்படுத்தப்படுகிறது இதனால் வந்து விதை உற்பத்தியில் முக்கியமாக விதை உற்பத்திக்கு இது எவ்வாறு பயன்படுது எஸ்ஆர்ஐ நடவு என்று கேட்டீர்கள் என்றால் அந்த எஸ்ஆர்ஐ நடவுகள் வந்து நம்ம கலவன் பாதை என்று தனியாக விட வேண்டியதில்லை அந்த ரோலே நம்ம போயிட்டு நமக்கு தேவையில்லாத அந்த நெல் ரகத்தின் இணைத்தூமை தூய்மை பராமரிப்பதற்காக அந்த கலவன் நெல்களை வந்து நம்ம வந்து கதிரை எடுத்து எடுப்பதற்கு ஒரு வழிவகைக்கு ஈஸியாக இருக்கிறது ஆகால் கலவன் பாதை என்று தனியாக விட வேண்டியதில்லை நெல்லில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டும் விதை உற்பத்திக்கு என்ன பார்க்கணுன்னா கலவனற்ற நெல் கலவனற்ற நெல்லை நம்ம உற்பத்தி செய்யணும் குறிப்பாக விதைகளை வந்து இன தூய்மை புற தூய்மை அகத்தூய்மை என்று மூன்று விதமான தூய்மைகள் இருக்க வேண்டும் இதற்காக தான் அந்த உற்பத்தி செய்த பொருட்களை நன்கு விளைய வைத்து அறுவடை செய்து அதற்கான பக்குவப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும்னா அதுக்காக மாய்ச்சர் இருக்கிறது விதை நெல் விதை என்றால் பன்னெண்டு ரெண்டுருந்து பதிமூணு பர்சன்ட் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு மணிலா என்றால் இவ்வளோ என்று அது அதுக்கு வந்து ஈரப்பதம் இருக்க வேண்டும் இந்த ஈரப்பதத்தில் அவற்றை உற்பத்தி செய்து அரசில் விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்துருவோம் அந்த விதை சுத்திகரிப்பு நில நிலையங்களில் அந்த ரகத்துக்கான சலடைகள் இருக்கும் அங்கு அந்த நெல்லானது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் ஐம்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டைகளாகவோ இல்லை முப்பது கிலோ கொண்ட மூட்டைகளாகவோ தேவை தேவைக்கேற்ப அவர்கள் தரம் பிரித்து அவர்கள் அந்த அதற்கான அட்டை பரிந்துரை அட்டை சான்று அட்டையை பொருத்தி அவர்கள் வந்து விற்பனைக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் இதுதான் வந்து விதை உற்பத்தியின் முக்கியமான தொழில்நுட்பங்களாகும் இந்த விதை உற்பத்தி செய்வதனால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா எங்களுக்கு வருவாய் மட்டும் கூட இல்லை இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இவர் வந்து விவசாயத்தில் வந்து நல்லா செய்வார் அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போனால் எந்த விதம் வேணால் கிடைக்கும் அந்த விதை வந்து தரமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து பெயர் பெற்றிருக்கோம் அதனால் எங்கள் கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரசுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு மூன்றில் ஒரு பங்கு விதைகள் வந்து வீட்லேயே அவங்களும் சேல்ஸ் பண்ணிவிடுவோம் இது வந்து விவசாயிகளுக்கு நியாயமான விலையை கொடுக்கறனால வந்து விவசாயிகள் நிறையா வந்து நேரடியாக வந்து பெற்று செல்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலத்தின் மூலமாகவும் இந்த இளம் கலை பண்ணை தொழில்நுட்பம் பட்டப்படிப்பின் மூலமாகவும் புதிதாக நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா காய்கறி விதை உற்பத்திகள் வந்து இப்போ விதை உற்பத்தி பண்ணால் இன்னும் லாபகரமாக இருக்கும் என்பதனால் இப்போ அடுத்த கட்டமாக வந்து அதை உற்பத்தி செய்வதற்கான ஆயத்த நிலைமைகள் இருக்கிறோம் வருகிற ஆண்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்து காய்கறி விதை உற்பத்தி வந்து செய்வதற்கு இருக்கோம் அதனால் எப்படிலாம் நம்ம வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம முயற்சி அதாவது விடாமுயற்சி விடாமுயற்சியும் ஊக்கமும் இருந்தால் கண்டிப்பாக வேளாண்மையில் வெற்றி அடைவது உறுதி என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சி ரங்கராஜு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு இரண்டு மூன்று நான்கு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் வேளாண்மையின் வளர்ச்சிக்கு வித்திட்டது அதன் அறிவியல் நிலையத்தின் பணிகளாகும் அறிவியல் நிலையங்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வளர்ந்து வரும் உணவு மற்றும் வேளாண் பொருட்களின் தேவைக்கேற்ப மக்களுக்கு தேவைகளை ஈடு செய்ய முடிகிறது அது மட்டுமில்லாமல் பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கி வருவதன் மூலமாக விவசாயிகள் முன்னேற்றமடைந்து வருகின்றனர் அந்த வகையில் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் அசோகன் அவர்கள் விளக்கம் தருகிறார் தேசிய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் என்று நிர்ணயிக்கப்பட்டு கிராமப்புற மக்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காக இந்த வேளாண் அறிவியல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வேளாண் அறிவியல் நிலையம் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது வேளாண் அறிவியல் நிலையம் பல பயிற்சிகளை விவசாய பெருமக்களுக்கு அளிக்கின்றது உதாரணமாக நிலைய பயிற்சி கலைப் களப்பயிற்சி மற்றும் தொழில்முனைவோர் பயிற்சி ஆக மூன்று விதமான பயிற்சிகள் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் தரப்படுகின்றன நிலைய பயிற்சி என்று பார்த்தால் விவசாயிகள் இங்கு இந்த நிலையத்திற்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களை பற்றிய பயிற்சிகளை எடுத்து செல்கின்றனர் களப்பயிற்சி என்று பார்த்தால் இங்குள்ள விஞ்ஞானிகள் விவசாயி நிலத்திற்கோ அல்லது அந்த கிராமத்திற்கோ சென்று புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்கின்றனர் தொழில் முனைவோர் பயிற்சி என்று பார்த்தால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் கொடுக்கின்றார்கள் உதாரணமாக தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு போன்ற பயிற்சிகள் தரப்படுகின்றன இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் நோக்கங்கள் என்னவென்று பார்த்தால் முதலாவதாக வயல்வெள திடல்களை மதிப்பீடு செய்து தொழில்நுட்ப மாற்றங்களை பரிந்துரை செய்தல் இரண்டாவதாக விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பற்றிய பயிற்சிகள் அளித்தல் அடுத்ததாக கிராமப்புற மக்கள் மற்றும் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு சுயமுன்னேற்றம் அடையும் வகையில் புதிய தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆறு விதமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் பூச்சியல் துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் இந்த மாவட்டத்தில் உள்ள பூச்சி கட்டுப்பாடு பூச்சி மேலாண்மை பற்றி பல வயல்வெளி திடல்களை அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயியல் துறை பார்த்தோம்னா நோயியல் துறையில் இப்போ என்னென்ன இந்த மாவட்டத்தில் உள்ள பயிர்களுக்கு என்னென்ன நோய்கள் வருகின்றது அதை எப்போ எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற பயிற்சிகளை கொடுக்கிறார்கள் மனையியல் துறையில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர் வேல்யூ அடிஷன் என்று சொல்லக்கூடிய மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்காக பல பயிற்சிகளை தருகிறார்கள் விதை உற்பத்தி தொழில்நுட்ப வல்லுநர் புதிய ரக புதிய ரக ரகத்தில் உள்ள விதைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக அவர்கள் உள்ளார்கள் துறை தொழில்நுட்ப வல்லுநர் இருக்கிறார்கள் தோட்டத்து தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் இந்த மாவட்டத்தில் அதிகமான தோட்டக்கலை பயிர்கள் உள்ளன இந்த தோட்டக்கலை பயிர்களை எப்படி அதிகமாக உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது என்பதை போன்ற செயல்பாடுகளை செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த வேளாண் அறிவியல் அறிவியல் நிலையத்தில் மண் மற்றும் பாசன நீர் ஆய்வகம் உள்ளது ஆய்வகத்தை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையலாம் இந்த மண்ணில் உள்ள கார அமில உப்புத்தன்மை மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவைகளை ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மூலம் கிடைக்கப்பெறுகிற ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் மண்ணில் மண்ணில் உரத்தை இடலாம் இதற்கு வந்து மிகவும் குறைந்த கட்டணம் தான் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் நிலையத்தில் பயிற்சி கொடுக்கிறோம் அதாவது ஒவ்வொரு செவ்வாய் கிழமையன்றும் இந்த நிலையத்தில் கல நிலைய பயிற்சியாக கொடுக்கின்றோம் இந்த நிலைய பயிற்சியை ஒவ்வொரு மாதமும் தயாரித்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் தொடர்பு அதிகாரி மூலம் பல ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்ன பயிற்சி எந்த இடத்தில் நடக்கிறது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தெரியப்படுத்துகிறோம் விவசாயிகள் அதை பார்த்து கொண்டு இந்த நிலையத்திற்கு வந்து பயிற்சி பெறுகின்றனர் இங்கே வராத விவசாயிகள் இந்த நிலையத்திற்கு வந்து பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையத்திலிருந்து குறுஞ்செய்தி என்ற குறுஞ்செய்தி மூலம் பல முன்னோடி விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் வெப்சைட் என்று சொல்லக்கூடிய மின்னணு அஞ்சல் மூலியமாகவும் நாங்கள் விவசாயிகளுக்கு அறிமுக தெரிவிக்கிறோம் என்னென்ன பயிற்சி நடக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம் நீங்கள் பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் அறிவியல் நிலையம் வம்பன் காலனி வம்பன் புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் ஜீரோ நாலு மூணு ரெண்டு 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 ஒம்பது ஜீரோ மூணு ரெண்டு ஒன்று என்ற தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம் விவசாயிகள் குழுக்களாக வந்து பத்து இருபது பேர் குழுக்களாக வந்து எங்களிடம் வந்து என்ன பயிற்சி என்ன தொழில்நுட்பம் என்று கேட்டாலும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே விவசாயிகள் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எம் அசோகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு ஒன்பது ஏழு நான்கு 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 இரண்டு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளைய பொன்விலையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்